ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஏகே இன்ஃபோ இன் தமிழ். இன்றைக்கி நம்முடைய சேனலில் என்ன இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் அகாடமிக் இயர்னு பார்த்திங்கன்னா 2024-25 இந்த வருஷம் ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து கொடுக்கக்கூடிய கல்வி உதவித்தொகை, மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கிட்டுருக்காங்க, சரிங்களா? இது வந்து யார் யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கான ஓடிஆர் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணணும், ஃபைனல் சப்மிட் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிற மாதிரி முன்னாள் நான் ஒரு முக்கியமான விஷயங்கள் நான் சொல்லிக்கிறேன், இல்லை எதுவுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம், ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்கள் பார்க்க வேண்டியிருக்கு, கடைசி வரைக்கும் பாருங்கள், சரிங்களா? இதில் வந்து பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கேட்டகரி, அதாவது இதில் வந்து ஸ்கீம் வைஸ் வச்சுருக்காங்க. பிரகதி ஸ்கீம் சொல்லுவாங்க, சென்டா செட்டா ஸ்கீம் சொல்லுவாங்க, அதே மாதிரி என்எம்எம் ஸ்கீம் சொல்லுவாங்க, மெரிட் ஸ்கீம்னு ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பிடி ஒர்க்கர்ஸ்க்கான ஸ்கீம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்சிக்கான ஸ்கீம்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. என்னுடைய கைண்ட் ரிக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி ஒரு ஐடி கிரியேட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய கேஸ்ட், உங்களுடைய பேரண்டோடைய ஒர்க் எல்லாமே கொடுக்கும் பட்சத்தில் இதோடைய இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறும், சரிங்களா? அதாவது ஸ்கீம் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஸ்கீம் காட்டும், அந்த ஸ்கீம் காட்டினா மட்டும்தான் எலிஜிபிள், நீங்கள் அடுத்து அப்ளை பண்ண முடியும். சரி, அதுக்கு முன்னால் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறோம், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அடுத்த நீங்கள் ஸ்டெப்ஸ்குள்ளேயே போக முடியும், சரிங்களா? கேட்டி ஒரு ஓடிஆர் இருக்குல்ல, இந்த இடம் இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கான ஓடிஆர் ஐடி, அதாவது உங்களுக்குண்டான ஒரு ஐடி பாஸ்வேர்டை நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதில் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன்லாம் பண்ணுற மாதிரி வரும், சரிங்களா? அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ பண்ணிட்டேன், சரிங்களா? ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான வீடியோ பண்ணிவிட்டேன் நம்ம சேனலில், இதுக்கு முன்னால் போய் பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். நானும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஜஸ்ட் நான் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன், ஓடிஆர் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது நான் ரிஜிஸ்டர் பண்ணி காட்டலை, உங்களுக்கு நான் தகவலுக்காக கொடுக்குறேன், சரிங்களா? ஆல்ரெடி இந்த வீடியோ நம்ம பண்ணிட்டோம், நம்ம வீடியோ சேனலில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஓடிபி வரும். அடுத்து வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் ஒரு ஐடி வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும், அதை கொடுக்குற மாதிரி இருக்கும், ஓடிபி வரும். கடைசியாக உங்களோட ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம லேபோட மொபைலில் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? அந்த ப்ராசஸ் நான் மொபைலில் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ரெண்டு விதமான ஆப், ஒன்று என்எஸ்பி ஆப்னு ஒன்று ஒரு ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதார் ஆர்டின் ஃபேஸ்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ரெண்டு ஆப் மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஐடியை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்காலர்ஷிப் எப்படி அப்ளை பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி ஐடி பாஸ்வேர்டை வச்சு நம்ம ஸ்காலர்ஷிப் எப்படி அப்ளை பண்ணுறது தான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஸ்கீம் வைஸ் நம்ம பார்க்கும்போது நம்ம லாஸ்ட்டே நம்ம பார்த்துருப்போம் நேஷனல் ஸ்காலர்ஷிப்பில் வந்து என்னென்ன ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அதுக்கான டேட்டு நம்ம பார்த்துருவோம், நம்ம அப்ளை பண்ணுறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம், சரிங்களா? இல்லை ஸ்கீம் ஒன்ஸ் என்எஸ்பின்னு இருக்குல்ல, இதை நம்ம கிளிக் பண்ணால் இப்போ கரண்ட்டாக என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மாதிரி காட்டும், சரிங்களா? இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய ஆதார் இருக்குல்ல, உங்களுடைய ஆதாரை வந்து ஏதாவது ஒரு பேங்கில் கொடுத்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேனுவலாக நம்ம அக்கௌண்ட்டை வந்து டைப் பண்ணுற மாதிரி வராது, சரிங்களா? எந்த ஒரு இந்த இப்போ வரக்கூடிய எந்த ஸ்காலர்ஷிப்புமே வந்து மேனுவலாக அக்கௌண்ட் நம்பர் இது பண்ண மாட்டோம். நீங்கள் ஆதாரை பேங்கில் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் அது வந்து மேப்பிங் ஆகும், சரிங்களா? இது டிசபிலிட்டி ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கடைசி டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 31/10/2024 தான் இந்த ஸ்கீம் வந்து ஓப்பன் ஆச்சு, சரிங்களா? இது வந்து க்ளோசிங் டேட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஸ்டில் ஓப்பன், அதாவது 31/10/2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ப்ரீ மெட்ரிக் போஸ்ட் மெட்ரிக் நீங்கள் டிசபிலிட்டி பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சென்டா செட்டா ஸ்கீமே அதே டேட் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்னு ஓப்பன் ஆகலை, பட் வந்து இன்னும் சீக்கிரத்தில் ஓப்பன் ஆகும், சரிங்களா? அதுமாதிரி பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப்புமே ஓப்பனில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரகதி ஸ்காலர்ஷிப் சொல்லுவோம்ல, அதுவுமே ஓப்பனில் தான் இருக்குது, சரிங்களா? ஸோ சென்டா செட்டாரு, அதுக்கப்புறம் வந்து இந்த இருக்கல பிரகதி ஸ்காலர்ஷிப் இதில் தான் வரும், இந்த இருக்குல்ல இதெல்லாம் வந்து கேட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். அதுமாதிரி எஸ்சி எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய அப்ளை பண்ணலாம், சரிங்களா? இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் வந்து எஸ்சி எஸ்சிலாம் வருவீங்க, நேஷனல் ஸ்காலர்ஷிப் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அப்ளை பண்ணும்போது ஸ்கீம் காமிச்சுன்னா ஓகே. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக கொடுக்குறேன். இப்போ எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த இதுக்கான இது போயிடும், சரிங்களா? ஸோ அப்ளை ஃபார் ஓடிபி இது கொடுத்தீங்கன்னா மொதல் பேஜுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும், ஹோம் பேஜுக்குள்ளே கிளிக் பண்ணி வந்துக்கோங்க, சரிங்களா? ஸோ ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட் இருக்கு பாருங்கள், இந்த ஸ்டூடெண்ட்குள்ளே போய்க்கோங்க. ஸ்டூடெண்ட் எது நான் இந்த ஸ்டெப்பு என்னதுன்னா இந்த அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் வந்து முதல்ல ஓடிஆர் கிரியேட் பண்ணியிருக்கணும். இந்த ஓடிஆர் கிரியேட் பண்ணுறது வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க. ஓடிஆர் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டேன், நீங்கள் அதில் போய் பார்த்துட்டு ஓடிஆர் கிரியேட் பண்ணிவிட்டு ஓடிஆர் வச்சு தான் நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை ஃபார் ஸ்கீம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு வந்து ஓட்டு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, பாஸ்வேர்டு, கேப்சா, இங்கே இருக்கக்கூடிய கேப்சா கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கும். இந்த மை ப்ரொஃபைலில் வந்து அவங்களுடைய ப்ரொஃபைலுக்கான டீட்டெயில் இருக்கும், அது நம்ம காட்ட வேண்டாம். இப்போ அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் இருக்குல்ல, இந்த அப்ளை ஃப்ரெஷ், அதான் இப்போ எல்லாருமே ஃப்ரெஷில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். யாருமே ரினியூவல் கேட்டகரியில் வரமாட்டீங்க, போன வருஷம் அப்ளை பண்ணாலும் பண்ணாட்டாலுமே நீங்கள் ஃப்ரெஷ்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபில்னு அந்த ஃப்ரெஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேம் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேம் அண்ட் கண்டிஷன் வந்து அக்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு கண்டிஷனுமே அக்ரி பண்ணிக்கோங்க. இதை அக்ரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு இன்ஃபர்மேஷன், பேசிக்கான ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா. உங்களுடைய ஸ்டேட் ஏதாவது என்ன ஸ்டேட்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்காலர்ஷிப் ஸ்கீமில் வந்து கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ப்ரீ மெட்ரிக்னால் 1 to 10 வரைக்கும் ப்ரீ மெட்ரிக்கில் வருவாங்க. +1, +2 காலேஜ் படிக்கிற எல்லாருமே போஸ்ட் மெட்ரிக்கில் வருவாங்க, சரிங்களா. இந்த ரெண்டு கேட்டகரியில் தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் டென்த்துக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் ப்ரீ மெட்ரிக்கு, போஸ்ட் மெட்ரிக் வந்து +1, +2, அதேமாதிரி காலேஜ் படிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்கீமை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்காலர்ஷிப் டைப் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டைப் வந்து ஸ்காலர்ஷிப்னு கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இவ்வளோ தான், அதாவது இந்த ரெண்டு கேட்டகரியில் கொடுத்தீங்கனா அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆயிரும். ஸோ அடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் இருக்குல்ல, இந்த ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க, சரிங்களா. இங்கே வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். ரொம்ப ஷார்ட்னு ஸ்வீட்டாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸ்டேட்டஸை உங்களோட வெரிஃபிகேஷன் டேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கு, பேமெண்ட் பண்ணியிருக்கா பண்ணலையான்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். இது ஸ்டேட்டஸ். அதேமாதிரி லெஃப்ட்டில் பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபில்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக தகவலாக நம்ம இதெல்லாம் கொடுக்குற மாதிரி வரும், சரிங்களா. இந்த ஐடி கிரியேட் பண்ணுற மாதிரி வரும். இது இந்த இடம்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், சரிங்களா. அதாவது நம்ம ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருப்போம். போஸ்ட் மெட்ரிக்ங்கிறது வந்து +1, +2, அதாவது டென்த் வரமாட்டாங்க, +1, +2 காலேஜ், சரிங்களா. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்துருப்போம், அது நீங்கள் லாகின் பண்ணும்போது நம்ம கொடுத்துருப்போம், சரிங்களா. இப்போ நம்ம இங்கே வந்து எந்த டீட்டெயிலில் வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும், ஜென்ரல் கேட்டகரியா, ஓபிசியா, அதுமாதிரி எஸ்சி எஸ்டியான்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் ஜென்ரல் கேட்டகரி கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து ரிலீஜியன் வந்து என்ன ரிலீஜியனோ அதை கொடுக்குற மாதிரி வரும், சரிங்களா. உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து அதாவது 1 to 1.5 lakh இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் டிசபிலிட்டி பர்சனாக இருந்தால் அங்கே எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க, சரிங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிடி ஒர்க்கர், உங்கள் ஃபேமிலியில் யாரும் பிடி சுற்றுறாங்க, பிடி ஒர்க்கர் பேரண்ட் இருக்காங்க, அதேமாதிரி சினி ஒர்க்கரில் இருக்காங்க, அதேமாதிரி சுரங்க தொழிலில் இருக்காங்க, இந்த கேட்டகரியில் எதுவும் இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா. இந்த கேட்டகரி இருந்துச்சுன்னா அந்த கேட்டகரி கொடுத்துக்கோங்க, இல்லைனா அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா பிடி ஒர்க்கர்னால் பிடி ஒர்க்கர் கொடுத்துக்கோங்க. ஏன்னா பிடி ஒர்க்கருங்கிறது வந்து பிடி ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவாங்க, சினி ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவாங்க, சரிங்களா. மேரீடா அன்மேரீடான்னு கேட்குது, அது கொடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டுக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளைனா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து இதுவுமே உங்கள் பேரண்ட் வந்து கொரோனாவில் இறந்து போனாங்க அந்த மாதிரி கேட்கும். ஸோ இறந்தாங்கன்னா இறந்தும் கொடுத்துக்கோங்க, உங்கள் பேரண்ட்டு இல்லைனா பேரண்ட் இல்லைன்னு கொடுத்துக்கோங்க, சரிங்களா. ஸோ இதில் எந்த கேட்டகரியிலுமே வரலன்னா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து யுவர் பர்மனண்ட் அட்ரஸ், நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும், என்ன டிஸ்ட்ரிக் அது கொடுத்துக்கோங்க. ரூரலாக அர்பரான்னு கேட்கும், நம்ம ரூரலாக அர்பர் ஏதோ கொடுத்துக்கோங்க. உங்களுடைய அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க, சரிங்களா. சேவ் அண்ட் ட்ராப் கூட கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே தான் முக்கியமான விஷயம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கெட் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒன்று இருக்கும், சரிங்களா. உங்களுடைய காலேஜ் அல்லது ஸ்கூல், சரிங்களா. இதோடைய டீட்டெயிலை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் கேட்கும், நீங்கள் என்ன ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டை நீங்கள் கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும், அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டியூட்டை வந்து ஷார்ட்டாக அடிச்சுக்கோங்க, உங்களோட இன்ஸ்டியூட் நேம் இருக்குல்ல. ஸோ அதை ஷார்ட்டாக ஒரு 4-5 letter கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த இன்ஸ்டியூட் லிஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு வரும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கான ஈஸியாக இருக்கும். உதாரணத்துக்கு இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா இன்ஜினியரிங் சொல்லி அடிச்சிங்க, அப்படி இல்லைனா அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேம் இருக்குது. இப்போ சதகத்தில் அப்பா காலேஜ்னா சதக்குன்னு அடித்தாலே போகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வார்த்தைகளை இது பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ நான் திருநெல்வேலி கவர்மெண்ட் காலேஜ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம இன்ஸ்டியூட் கொடுத்தோம்னா என்ன காலேஜ் என்ன கோர்ஸ்னு கேட்கும். நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துக்கலாம். என்ன இயர், ஃபஸ்ட் இயர் தான் நம்ம படிக்கிறோம், ஃபஸ்ட் இயர் நம்ம கொடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ எப்போ ஓப்பன் ஆச்சு காலேஜ் அப்படின்னு கேட்பாங்க. ஓப்பனிங் டேட்டை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அட்மிஷன் டேட் வந்து உங்களுக்கு அட்மிஷன் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து எந்த வருஷம் அட்மிஷன் பண்ணியிருப்பீங்க, எந்த வருஷம் தான், சரிங்களா. ஒருவேளை நீங்கள் டென்த்து படிக்கிறீங்க, 11th படிக்கிறீங்க, இப்போ 12th படிக்கிறீங்கன்னா என்ன வருஷம், 2024 காமனாக வரும், நீங்கள் அதை போட்டுக்கலாம். செக்ஷன் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க, ரோல் நம்பர் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க. மேனிட்டரி கடையை நீங்கள் கொடுக்குறாந்தால் கொடுத்துக்கலாம். ரெகுலரானு கேட்கும், நீங்கள் ரெகுலர் மூலம் படித்தா மட்டும்தான் ஸ்காலர்ஷிப், சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் அப்படின்னு ஒன்று கேட்கும், நீங்கள் நோனா நோ கொடுத்துக்கோங்க, ஹாஸ்டல்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அமௌண்ட் கொஞ்சம் நிறைய வரும், சரிங்களா. அதுக்காக தான்
ஸோ அகாடமிக் டீட்டெயிலில் வந்து ப்ரீவியஸ் அகாடமிக் டீட்டெயில் வந்து நீங்கள் இப்போ ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்கன்னா லாஸ்ட் இயர் இப்போ ப்ளஸ் டூ படிச்சிருப்பீங்கல்ல, அதோட டீட்டெயில் தான் கொடுக்குற மாதிரி வரும். சரிங்களா, இங்கே வந்து தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சென்னை கொடுங்க. ஒரு வேளை சிபிஎஸ்ஆர் இருந்துச்சுன்னா சிபிஎஸ்சிக்கான ஃபுல் ஃபார்ம் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். சரிங்களா, மற்றபடி நீங்கள் ஸ்டேட் போர்டு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மணி என்ன படித்தாலுமே தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சென்னை கொடுத்துக்கோங்க. சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சிக்கான ஃபுல் ஃபார்மில் ஒரு வார்த்தை இருக்கும்ல, அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதோடைய பாசிங் இயர் போன வருஷம் நம்ம படிச்சிருப்போம் ப்ளஸ் டூ, அதோடைய ரோல் நம்பர் அதோட பெர்சன்டேஜ்லாம் கேட்கும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டென்த்தோடைய இதுதான், டென்த்லேயுமே பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் ரெண்டு டைம் கேட்கும். போர்ட் ஆஃப் தமிழ்நாடு எஜுகேஷன் சென்னை தான் வரும், அது நீங்கள் சிபிஎஸ்சி படித்தா மட்டும் மாறும். எந்த வருஷம் எவ்வளோ பெர்சன்டேஜ், ப்ளஸ் டூலேயும் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் நம்ம எடுத்தோமோ அதை நம்ம கொடுக்குற மாதிரி வரும். சரிங்களா, ஸோ இதில் வந்து மெயினாக வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்எம்எம்எஸ்ன்னு சொல்லிட்டு எயித்தில் ஒரு எக்ஸாம் நடப்பாங்க, அதில் பாஸ் ஆகணும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா என்எம்எம்எஸ் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அதோட ரோல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, என்ன எங்கே போய் எழுதுனீங்க, ரோல் நம்பர் என்ன என்ன இயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அது இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா, நீங்கள் வந்து அந்த ஸ்காலர்ஷிப்புமே உங்களுக்கு வந்து இதாகும். இப்போ சேவன் ட்ராப் கொடுத்துக்கலாம். சரிங்களா, உங்களுடைய சேவன் ட்ராப் பண்ணிங்கன்னா சேவ் ஆயிரும் உங்களுடைய டேட்டா. ஸோ சேவன் ட்ராப் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்போ சேவ் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கும்போது அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். சரிங்களா, இந்த இடத்துல கண்டினியூ பண்ணவான்னு கேட்கும், கண்டினியூ கொடுங்க. சரிங்களா, அடுத்து தான் கண்டினியூ பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு ஸ்காலர்ஷிப் அவைலபிளாக இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு ஸ்கீம் காட்டாது. எதனால் காட்டாதுன்னா உங்களுக்கு அவைலபிலிட்டி இருந்தால் மட்டும் தான் காட்டும். நான் வந்து அந்த பேரண்ட் ஒர்க்கு வந்து நான் பிடி ஒர்க் கொடுத்ததுனால பிடி ஸ்காலர்ஷிப், சினி ஸ்காலர்ஷிப், சுரங்கத்தில் வேலை செய்கிற மாதிரி மக்கள் இருப்பாங்கள்ல அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் ஒன்று ஃபஸ்ட்டில் இருக்குது. ரெண்டாக வந்து பிரகதி ஸ்காலர்ஷிப். இந்த பிரகதி ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கேல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும். அது ஃபஸ்ட் இயர் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். செகண்ட் இயர் தேர்டெல்லாம் நீங்கள் ரினியூவல் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா பிடிஸ் ஒர்க்கர், சினி ஒர்க்கர்லாம் முதல்ல இருக்கக்கூடிய ஸ்கீம் அப்ளை பண்ணிக்கலாம். என்எம்எம்எஸ் கொடுக்கும்போது மூணாவதாக வந்து என்எம்எம்எஸ் ஸ்கீம், இந்த இடத்துல செலக்ட் ஸ்கீமில் வந்து என்எம்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அது நீங்கள் கொடுத்துக்கலாம். எயித்து முடிச்சு எயித்தில் வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும், அதில் வந்து நைன்த்தில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து என்எம்எம்எஸ் ஸ்கீம் காட்டும். ஒருவேளை அப்ளிகேஷன் எதுவும் தப்பாக வந்துட்டிங்கன்னா நீங்கள் வித்ரா கூட பண்ணிக்கலாம், அது கடைசியாக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நான் வந்து பிரகதி ஸ்கீம் கொடுத்தேன்னா பிரகதிக்கான ஸ்காலர்ஷிப்க்கான டீட்டெயில் வரும், அதுமாதிரி பிடி ஸ்காலர்ஷிப்னா பிடி ஸ்காலர்ஷிப்பான இது வரும். சரிங்களா, ஸோ நான் பிரகதி கொடுத்து அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டென்த்தோடைய பர்சன்டேஜ், டுவெல்த்தோடைய பர்சன்டேஜ் வந்து இது படி கேட்கும், ஜிபி சிஜிபிஏ அந்த ஃபார்மெட்டில் கேட்கும். நீங்கள் அதை மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா, நடுவில் புள்ளி ஒரு டென்னாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா எங்கண்ணா மொத்தமாக கூட கொடுத்துக்கலாம். நான் அவங்களோட பர்சன்டேஜ் என்னவோ அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். நான் சும்மா இது நான் இந்த வீடியோக்காக தான் நான் டம்மியாக தான் கொடுத்துருக்கேன், எதுவுமே அஃபீஷியல் மார்க் கிடையாது. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்து டாக்குமெண்ட். சரிங்களா, எல்லாமே 200 KB இருக்கிற மாதிரி வரும், 20-200 KB இருக்கணும். சரிங்களா, இதில் முதல்ல இருக்கிறது வந்து உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு, உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்க்கு எதுனாலும் நீங்கள் அப்ளோட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் டென்த்து மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் இயர் அகாடமிக் மார்க் ஷீட்னா ப்ளஸ் டூடைய மார்க் ஷீட் தான். ஸோ அப்படி நீங்கள் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிங்கன்னா செகண்ட் இயரோட மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேரண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் கிளைம் ஃபார் த டூ சைல்டு, அதாவது நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் ஒரே பிள்ளை ஒரே ஒரு பெண் குழந்தை இல்லை டூ பேரண்ட் அந்த மாதிரினா அதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது, அது நீங்கள் நெட்டில் போய் சிங்கிள் சைல்டு இல்லை டூ கேர்ள் சைல்டுன்னு நடித்தாலே வரும். சரிங்களா, என்எஸ்பின்னு சொல்லிட்டு முடிஞ்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன், நெக்ஸ்ட்டில் ஒரு வீடியோ போடுறேன். கேஷ் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் நம்ம சார்ஜ் சான்றிதழ்னு சொல்லுவோம்ல, அதுதான் அதை தான் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ போனாஃபைட் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் போனாஃபைட் தான் நீங்கள் வந்து இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணாலே அது ஒரு ஃபார்மெட் கொடுக்கும், அந்த ஃபார்மெட்டில் இருக்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மெட்டை தான் கொடுத்துருக்கு, இதை தான் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து காலேஜில் சைன் வாங்கி வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அப்லோட் பண்ணி சப்மிட்டட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிரும், இவ்வளோ தாங்க ஸ்காலர்ஷிப்பு. சரிங்களா, ஸோ ஸ்காலர்ஷிப்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல வந்து சென்டா செட்டா ஸ்கீம் அவைலபிலிட்டி இருக்கும்போது சென்டா செட்டா ஸ்கீம் வரும், அதுமாதிரி பிரகதி ஸ்கீம் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா பிரகதி ஸ்கீம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்எம்எம் ஸ்கீமு, பிடி ஸ்கீம்ஸ்ங்களோட நிறைய ஸ்கீம் இருக்குது. இதில் என்னென்ன என்ன ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி ஸ்கீம் கொடுக்குறாங்கன்னு தெரியல, நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஸ்கீம் இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்து ப்ரொசீட் பண்ணி நீங்கள் ஃபைனல் சப்மிட் பண்ணலாம். டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸுமே பண்ணலாம், அதுமாதிரி பிரகதி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். பிடி ஸ்காலர்ஷிப் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்களா பண்ணிக்கலாம், சீனியர் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க பேரண்ட் ஒர்க் பண்ணுறாங்களா அவங்களும் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுமாதிரி எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு சில கம்யூனிட்டிக்கு வந்து காட்டுறாங்க, அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, நீங்கள் எல்லா ஜாதியும் உங்களுடைய பேரண்ட்டோடைய ஒர்க்கு எல்லாத்தையும் கொடுத்து பாருங்கள்.
ஸ்கீம் காமிச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் தாராளமாக. சரிங்களா, நான் பர்டிகுலராக இருக்கக்கூடிய பிரகதி ஸ்கீமு, என்எம்எம்எஸ் ஸ்கீமு, அதுக்கப்புறம் பிடி ஸ்கீமு, சென்டா செட்டா ஸ்கீம்லாம் இதெல்லாம் கண்டிப்பாக வரும். நீங்கள் சென்டா செட்டா ஸ்கீம்னா நீங்கள் 9th, 10th, 11th, +2 எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90+ 95+ இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கீம் காட்டும். சரிங்களா, அதுவும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிடையாது, ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு தான். சரிங்களா, இன்ஜினியரிங், பிஇபிடெக், அந்த டாக்டரு, நீங்கள் எல்லாமே நீங்கள் எதனாலும் பண்ணுறாங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இதில் நிறைய ஸ்கீம் போன வருஷம்லாம் லாஸ்ட் இயர் இருந்த நிறைய ஸ்கீம் இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இருக்க ஸ்கீமை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இவ்வளோ தான். எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நான் என்னுடைய இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், அதில் வந்து நீங்கள் பர்சனலாக கூட மெசேஜ் பண்ணிங்க, நான் ஃப்ரீயாக இருக்கும் பட்சத்தில் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சுன்னா நம்மளுடைய சேனலுடைய வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.